தென்காசி அருகே பாஞ்சாகுளம் என்னும் இடத்தில் பள்ளி சிறுவர்களின் நெஞ்சை காயப்படுத்தும் வகையில், உள்ளத்தை காயப்படுத்தும் வகையில் சாதி வெறியர்கள் பெட்டி கடைகளில் மிட்டாய் தின்பண்டம் வழங்க முடியாது, விலைக்கு தரமாட்டோம் என்று மிக மோசமான சாதிய வன்கொடுமையை இழைத்திருக்கிறார்கள். ஊர்கட்டுப்பாடு என்றவர் அறிவித்திருப்பதன் மூலம் அந்த ஒரு நபர் மட்டுமின்றி ஊரில் உள்ள பலரும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. எனவே ஊர்கட்டுப்பாட்டுக்கு காரணமாக இருந்த அனைவரையும் வழக்கில் இணைக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசியலில் முதல் முறையாக அந்த கிராமத்தில் அந்த வன்கொடுமையை இழைத்தவர்கள் 6 மாத காலத்திற்கு சொந்த ஊருக்கு போக முடியாது என்று தடை விதித்திருப்பது வரவேற்புக்குரியது. தீண்டாமை கொடுமைகளை இப்படித்தான் சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்த முடியும் என்று விடுதலை சிறுத்தைகள் இதை வரவேற்கிறது. வருகிற அக்டோபர் 2 தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து ஒன்றியங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க பேரணியை நடத்துகிறோம். காந்தியடிகள் பிறந்த நாள், அவரை சுட்டுக் கொன்ற பாசிச சக்திகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் காந்தியடிகளை ஓரங்கட்டக்கூடிய வகையில், வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வகையில் அவருக்கு எதிரான சமூக விரோத சக்திகளை எல்லாம் உயர்த்தி பிடிக்கிற போக்கு தலைவிரித்தாடுகிறது. அது மிகவும் அதிர்ச்சியை தருகிறது. காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் நேரடியான கருத்து மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான நாள், பூனா ஒப்பந்த நாள். காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எரவாடா சிறைச்சாலையில் தொடர்ச்சியாக நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக ஒரு ஒப்பந்தம் உருவானது. அந்த ஒப்பந்தம்தான் பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூனா ஒப்பந்தம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக அமைந்தது, அவருடைய கனவுகளை சிதைத்தது என்பதுதான் உண்மை, வரலாற்று உண்மை. அப்படி நேரடியாக காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் கருத்தியல் முரண்பாடுகள் இருந்தாலும், காந்தியடிகள் இந்திய மண்ணின் விடுதலைக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் என்பதை உலகம் அறியும். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை போராட்ட வீரரை RSS கும்பல் கொச்சைப்படுத்துவதும், வரலாற்றிலிருந்து அவரை இருட்டடிப்பு செய்வதற்குமான முயற்சியில் ஈடுபடுவதும் வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் அவர்கள் RSS அணிவகுப்பை நடத்த அனுமதி கேட்டிருக்கிறார்கள், உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கலாம் என்று தீர்ப்பளித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. தமிழ்நாடு அரசு இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா அணிவகுப்பு நடத்துவது வேறு, RSS அணிவகுப்பு நடத்துவது வேறு, இரண்டும் ஒன்றுதான் கருத்தியல் அடிப்படையில் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. RSS தான் பிஜேபி, பிஜேபி தான் RSS என்றாலும், RSS நேரடியாக தமிழகத்தில் அவர்களின் ஆயுதங்களை ஏந்தியவாறு, காவிக்குடி ஏந்தியவாறு மதவெறியை தூண்டும் வகையிலான முழக்கங்களை எழுப்பியவாறு தமிழ்நாட்டிலே பேரணி நடத்தினால் அந்த நாள் தமிழக அரசியலின் கருப்பு நாளாக மாறிவிடும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை கடுமையாக எதிர்க்கிறது. தமிழக அரசு இதை தீவிரமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது, அதனால் நாங்கள் அனுமதி தந்துவிட்டோம் என்ற சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அனுமதி
வழங்க கூடாது என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும், காவல்துறைக்கு வழிகாட்ட வேண்டும், காவல்துறையிலும் ஆர்எஸ்எஸ் பாசிஸ்டுகள் ஊடுருவி இருக்கிறார்கள், எல்லா துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் பாசிஸ்டுகள் ஊடுருவி இருக்கிறார்கள், இது யூகமல்ல, உண்மை. ஆகவே அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளை தேர்வு செய்து அவர்கள் இங்கே ஒரு மதவெறி அரசியலுக்கு தூபமிட பார்க்கிறார்கள். அதை முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக தடுத்து நிறுத்த அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த ஒப்பீடே தவறானது. இதிலே திமுகவா அதிமுகவா என்று விவாதத்தை மடைமாற்றம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் என்கிற பாசிஸ்டுகளா அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளா என்றுதான் இந்த அரசியலை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு 100 விழுக்காடு ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்ட இயக்கம் அந்த இயக்கம். அதிமுக சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இல்லை. இது அந்த கட்சியின் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அந்த அடிப்படையில் வைக்கிற குற்றச்சாட்டு அல்ல. அது ஒரு திராவிட இயக்கமாகவே நீடித்திருக்க வேண்டும் என்கிற கவலையிலிருந்து நாங்கள் முன்வைக்கக்கூடிய விமர்சனம். அவர்கள் இன்னும் தமிழ்நாட்டை புரிந்து கொள்ளவில்லை, தமிழ்நாட்டை படிக்கவில்லை என்று தெரிய வருகிறது. அவர்கள் வடநாட்டில் உலர்வது போல் இங்கேயும் உலரலாம் என்று கருதுகிறார்கள். அங்கே அண்ட புழுகு ஆகாச புழுகு எடுபடும், தமிழ்நாட்டில் இது பெரியார் மண். இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் கும்பலின் பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள், வதந்திகள் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மதுரை எய்ம்ஸ் கல்லூரி பணிகள் 95 விழுக்காடு முடிந்துவிட்டன என்று சொன்னார். எந்த பொருளில் சொன்னார் என்று தெரியவில்லை. வேலையே தொடங்காத நிலையில் 95 விழுக்காடு முடிந்துவிட்டது என்று சொன்னது எந்த பொருளில்? இதுவே அதிர்ச்சியாக இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரமாக இருக்க முடியும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் படிக்காதவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அவர்களின் அறியாமையை காட்டுகிறது. 20,000 புத்தகங்கள் படித்து விட்டேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிற நபர்களை எல்லாம் தமிழ்நாட்டு தலைவர்களாக போட்டிருக்கிற நட்டாவுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களையும் அண்ணாமலையைப் போலவே மதிப்பீடு செய்யக்கூடிய நிலை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது பள்ளி கல்வி கல்லூரி கல்வியை கடந்து பெரியார் கல்வியை பெற்ற மண் இந்த மண். இது சமூக நீதி கல்வியை பெற்ற மண். இந்த மண்ணில் அவர்களின் ஜம்பம் எடுபடாது, அவர்கள் கனவு பலிக்காது. நான் வந்து ஒரு இந்திய அளவிலான புரிதலிலிருந்து சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் எப்படி ஒவ்வொரு அரசு துறையையும் ஊடுருவுகிறது, எல்லா துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் 24 மணி நேரமும் முழு நேர பணிகளை செய்கிறார்கள், அதிகாரிகளை போய் கவர்ந்து கையகப்படுத்துகிறார்கள். அது தமிழ்நாட்டிலும் நடக்கிறது என்பதை நான் முன்னெச்சரிக்கையாக சுட்டிக்காட்டுகிறேன். அவ்வளவுதான். முதல்வர் அவர்கள் அதில் ஏற்கனவே அது பற்றிய தகவல்கள் அவருக்கு கிடைத்திருக்கும், அது பற்றிய புரிதல் அவருக்கு இருக்கும். இருந்தாலும் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம், அவ்வளவுதான். நீங்க அந்த காலத்தோடு இது பொருந்தக்கூடாது. அப்போ அவங்க வந்து வாழாட்டில், இப்போ அவங்க வால் முளைச்சிருக்கு, தமிழ்நாட்டில் தீட்டுறது வால் நீண்டிருக்கு, அவ்வளவுதான். அப்போ வந்து அவங்க வால் குட்டையா இருந்தது, கர்நாடகாவோட சுருட்டிக்கிட்டாங்க, இப்போ நீண்டிருக்குது. இங்கே வந்து பலவீனமான தலைமை இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தவறு. கலைஞர் ஜெயலலிதா இல்லாத நிலையிலும் கூட இங்கே எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து அதிமுக பாஜக சதியை முறியடித்து
அவர்களின் கூட்டுச்சதியை, சூழ்ச்சியை, சூதினை முறியடித்து ஆட்சியை கைப்பற்றிய தலைமைதான் திமுக தலைமை. எனவே திமுக தலைமையை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு முயற்சி அந்த முயற்சி, அதுவும் ஈடுபடாது. இங்கே இது லாஜிக்காக பேசுகிற போது சரி, ஆனால் அவர் போற்றப்பட வேண்டிய ஒரு தலைவர், தமிழகத்திற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட ஒரு தலைவர், அவருக்கு ஒரு வரலாற்று சின்னம் இங்கே நிறுவப்படுவது தேவையான ஒன்று. அதை எப்படி நிறுவுவது, எந்த இடத்தில் நிறுவுவது, எந்த அளவில், எந்த செலவில் நிறுவுவது என்பதை அரசு முடிவு செய்ய வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பணியாற்றக்கூடிய அதே வேளையில் வரலாற்றில் தடம் பதித்தவர்களுக்காகவும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். அந்த வரிசையிலே கலைஞருக்கு இங்கே நினைவிடம் அவசியமானது.